எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ரோஸ் லில்லி, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கப்பா. ரெண்டுமே கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க மாம் எப்ப ட்ரெஸ் எடுத்தாலும் எனக்கும் ரோஸ்க்கும் ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. சேம் சேமா தான் எடுப்பாங்க. சோட்டுவோட ட்ரெஸ் கூட கியூட்டா இருக்கு. அக்கா, சாட்டர்டே சண்டே ஜாலிக்கா. இன்னும் 2 டேஸ்க்கு நம்ம ஜாலியா விளையாடலாம். ஸ்கூல் பத்தி நினைக்கவே வேண்டாம். சிண்டு, 2 டேஸ்க்கெல்லாம் விளையாட முடியாது. சிண்டு, ஞாபகம் இருக்கா நமக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ரோஸ், இப்பவே எதுக்கு ஹோம்வொர்க் பத்தி யோசிக்கணும். நான் நம்ம விளையாடுறதுக்காக வீட்லயே ஹோம் மேடா ஒரு பசில் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த பசில சால்வ் பண்றவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். வாவ் ரோஸ், என்ன பசில் அது? சீக்கிரமா சொல்லு. என்ன எக்கச்சக்க கிஃப்டா எடுத்துக்கிட்டே இருக்க. பாத்தீங்களா, இத நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. இதுக்கு பேர் தான் மேஸ். இதுக்குள்ள நம்ம எல்லாரும் போய்கிட்டு இதுல கரெக்டான பாத் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்டா யார வெளியில வர்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஓகே, கம் ஆன் கைஸ், எல்லாரும் குதிச்சு உள்ள வாங்க. சீக்கிரமா வாங்க. ஃபர்ஸ்டா யார வெளியில போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல, செகண்ட் தேர்ட் பிரைஸ் கூட இருக்கு. ஐயோ, இத மேல இருந்து பார்த்தாலே தல சுத்திரமா இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. அக்கா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் ஒரு ஓரமா நின்னுக்கறேன்க்கா. இது ஒண்ணு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சீங்கனா வெளியில வந்தறலாம். ஃபர்ஸ்டா வெளியில வர முடியாட்டி கூட பரவாயில்ல, செகண்ட் தேர்ட் வந்தா கூட பிரைஸ் இருக்கல. நான் ட்ரை பண்றேன்ப்பா. லில்லி, எனக்கு இது நல்லா தெரியும். எனக்கு இது ஈஸி தான். சோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்பவே. வந்தி அண்ணா, நீங்க ரெண்டு பேர் போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறேன். நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, நான் போக ஸ்டார்ட் பண்றேன். ஐயோ, இது என்னது? இங்க வழி மூடி இருக்கு, ஆனா அந்த பக்கம் தானே எக்ஸிட் இருக்கு. எப்படி போகணும்னு தெரியலையே. சரி, ரிவர்ஸ்ல போய் இப்படி சுத்தி வந்து பாக்கலாம். இங்க ஒரு வழி இருக்கு, சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கே. ஓ, இதுதான் பசிலா? வழி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா பார்த்தா வழி அடைச்சு வச்சிருக்காங்க. இல்லாட்டி வந்த இடத்துக்கே வர்ற மாதிரி இருக்கு. ஏ லில்லி, ஏதாவது க்ளூ கொடுப்பா, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. போச்சு, நான் இந்த இடத்துல லாக் ஆயிட்டேன். ஐயோ அண்ணா, நான் இந்த இடத்துல வந்து லாக் ஆயிட்டேன். இந்த இடத்துலயும் செவர் இருக்கு, இந்த இடத்துலயும் செவர் இருக்கு. இங்கிருந்து வெளியில எப்படி எஸ்கேப் ஆகி அந்த வழியா போகணும்னு தெரியலண்ணா. நீங்களே ஏதாவது பண்ணுங்கண்ணா. அண்ணா, அந்த பக்கம் பாருங்க, பேசாம எட்டி குதிச்சு போயிடலாமாண்ணா. டே சிண்டு, இது விளையாடுறது கேமு, இதுல வேற சீட்டிங்கா? நீ அந்த பக்கத்துல இருந்து முதல்ல இந்த பக்கத்துக்கு வாடா, நான் அதுக்குள்ள அந்த பக்கமா வழி இருக்கான்னு பாத்துட்டு வர்றேன். என்னன்னா கஷ்டம்னு சொன்னீங்க, கடைசில எல்லாரும் ஒவ்வொரு ரூட்ல போயிட்டீங்க, நான் மட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நின்னுகிட்டு இருக்கேன். ஏய், நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல தான் வழி இருக்கு. டே சிண்டு, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்ப இது வழி இல்லையா? நான் ஏமாந்துட்டேனா? ஐயோ, இந்த பக்கம் வந்தாலும் பப்ளு நின்னுகிட்டு இருக்கானே. சுத்தி சுத்தி வந்தாலும் வந்த இடத்துக்கே தான் வந்து நின்னுகிட்டு இருக்கேன். போச்சு, அப்ப இன்னைக்கு நான் கிஃப்ட் வின் பண்ணவே முடியாதா? இந்த பக்கம் தான் இவங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க, வந்த இடத்துலயே நின்னுகிட்டு இருக்காங்க. அநேகமா அந்த பக்கம் தான் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க? கைஸ் தள்ளுங்க, நான் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் போனா வந்த இடமே இருக்கு, இந்த பக்கம் போனா வேற ரூட் இருக்கு. ஓகே, இங்கேயும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சோ இந்த ரூட்டா இருக்காது. பட் இந்த ரூட்ல யாருமே போகவே இல்லையே, இந்த ரூட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், இங்க ஏதோ தனி ரூட் இருக்க மாதிரி இருக்கு. வாவ், இதுதான் எக்ஸிட்டா? ஹே கைஸ், நான் ஃபர்ஸ்டா வெளியில வந்துட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர். ஹே கைஸ், இங்க பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்டா வெளியில வந்துட்டேன். அட பாவமே, இந்த ரோஸ் உண்மையாவே வெளியில போயிட்டா. நமக்கு மட்டும் அந்த ரூட் கண்ணுக்கே தெரியலையா? நம்மளும் அந்த வழியா தானே போனோம். பார்த்தா மூடி வச்சிருந்த மாதிரி இருக்கு. ஐயோ, திரும்பவும் இங்க லாக் ஆயிட்டமே. இது என்ன வழி இது? இந்த வழி அப்படியே பார்க்கவே இல்ல. ஒரு வழி இதுதான் வெளியில போற வழியோ? ஹாய், நானும் வந்துட்டேன் ரோஸ், நான் தான் செகண்ட் பிரைஸ். இவங்க ரெண்டு பேர் வெளியில போயிட்டாங்க. இருக்கிறது கடைசியா இருக்கிறது தேர்ட் பிரைஸ் மட்டும்தான். இது நேர்வழியில போனா சரிப்பட்டு வராது. நம்ம எட்டு குதிச்சு போயிட வேண்டியதுதான். அக்கா, நான்சி அக்கா, பண்டி அண்ணா சீட்டிங் பண்றாங்க. செவர் எட்டு குதிச்சு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த அண்ணாவை புடிங்க. டே பண்டி, சீட்டிங் பண்ணாம ஒழுங்கா நேர்வழியில வர வழிய பாருடா. உங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்காம பாரு. அட, இது ஈஸியா தான் இருக்கு. ஹே, பப்ளு தான் ரொம்ப ஸ்மார்ட். அவன் தான் தேர்ட் பிரைஸ். ஓகே, கம் ஆன் கைஸ், கேம் ஓவர். எல்லாரும் வெளியில வந்துருங்க. கேம் முடிச்சாச்சு, போச்சு. கேம் முடிஞ்சே போச்சு. கடைசிக்கு தேர்ட் பிரைஸ் ஆது வந்திருக்கலாம். எல்லாம் போச்சு. ஏ ரோஸ், நீ தானே ஃபர்ஸ்டா வெளியில வந்த, நீயே கிஃப்ட ஓபன் பண்ணுப்பா. நோ நோ நான்சி, எப்பவுமே தேர்ட் பிரைஸ்ல இருந்து தான் ஓபன் பண்ணனும். சோ பப்ளு தானே தேர்ட் பிரைஸ். பப்ளு, நீயே ஓபன் பண்ணு. கிஃப்ட் ஓபன் பண்றதுனா எனக்கு ஜாலி தான். நானே ஃபர்ஸ்டா ஓபன் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் தான் ரெண்டு கிஃப்ட், மத்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கிஃப்ட் தான். லில்லி, எதுக்கு பா இப்ப இந்த கேம் வெச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் எல்லாம் குடுக்குற? அதுல ஒரு விஷயம்
விஷயம் இருக்குது நான்சி நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி தான் பண்ண போறோம் சோ அதுக்கு தான் நம்ம இப்ப எல்லாரும் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ஃபர்ஸ்ட் gift ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க என்ன லில்லி gift-னால எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஹாய் இது என்னப்பா இது பாக்கறதுக்கு டிஃபரண்டா 3D ஷேப்ல இருக்கு பப்ளூ எனக்கு இது தெரியும்டா இது 3D எரேசர்டா இதுதான் லாலிபாப் எரேசர் சூப்பரா எரேஸ் பண்ணும் தெரியுமா பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு இதே வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓ 3D எரேசரா புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அடுத்து இதுக்குள்ள என்ன இருக்கும் ஒருவேளை கார் ஷேப்ல எரேசரா இருக்குமோ பப்ளூ சாரி பப்ளூ எனக்கு தெரிஞ்ச gift-ஆ நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சு தான் வாங்கிட்டு வந்தேன் பட் உனக்கு கார் தான் ரொம்ப பிடிக்குமா நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு எந்த gift-ஆ இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் பப்ளூ சீக்கிரம் ஓபன் பண்ணுடா அடுத்து நான் செகண்ட் பிரைஸ் ஓபன் பண்ணனும் வாவ் பப்ளூ இது ஐஸ்கிரீம் ஷேப்ல இருக்கிற 3D எரேசர்டா இதுவும் சூப்பரா இருக்கும் டேய் பப்ளூ எனக்கு இந்த பர்பிள் கலர் மட்டும் கொடுத்துடா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி உனக்கு தான் செப்பரேட்டா gift இருக்கல நீ எதுக்கு அவனோட gift கேக்குற ஓகே ஓகே சாரி பா நான் உங்க gift எல்லாம் கேட்க மாட்டேன் நான் என்னோட gift-ஏ ஓபன் பண்ணி வெச்சிருக்கேன் உன்னோட gift-லயும் நிறைய எரேசர் இருக்கு நான்சி நீ ஓபன் பண்ணி பாரு அப்பதானே உனக்கு தெரியும் என்னவா இருக்கும் எரேசர்னு வேற லில்லி க்ளூ குடுக்குறா அப்ப ஒருவேளை இந்த பாக்ஸ் ஃபுல்லா எரேசரா இருக்குமா நான்சி பாக்ஸ் ஃபுல்லா யாராவது எரேசர் வெப்பாங்களா பாக்ஸ் ஃபுல்லா எரேசர் கிடையாது பட் பாக்ஸ்ல ஒரு எரேசர் இருக்கு ஒரு எரேசரா அப்ப மத்ததெல்லாம் என்னவா இருக்கும் நான்சி இது கூட கெஸ் பண்ண முடியலையா ஒரு எரேசர் இருக்குனா மத்ததெல்லாம் என்ன இருக்கும் பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷனரி செட்டா தான் இருக்கும் போங்கப்பா இந்த gift-ஐ ஓபன் பண்ணவே முடியல ஹாய் இது என்னது இது gift-க்குள்ள gift-ஆ ஓ மை காட் லில்லி என்ன பண்ணி வச்சிருக்க gift-க்குள்ள gift வச்சிருக்க ஓகே ஓகே கோபப்படாதீங்க அத ஓபன் பண்ணியாச்சு இல்ல வாவ் பிங்க் கலர்ல ஒரு ஸ்டேஷனரி செட் சூப்பரா இருக்குப்பா யூனிகார்ன் ஸ்டேஷனரி செட்டா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன இருக்கு பென்சில் அண்ட் எரேசர் செட்னு போட்டுருக்கு என்ன இருக்குன்னு போட்டுருக்காங்க ஆறு பென்சில் இருக்கு பாக்கறதுக்கு அந்த ஆறு பென்சிலுமே ரொம்ப அழகா இருக்குப்பா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களே போட்டுருக்காங்கப்பா ஆறு பென்சில் இருக்குப்பா அதுக்கப்புறம் எரேசர்ஸ் இருக்கு மர்மேட் எரேசர் யூனிகார்ன் எரேசர் இது ரெண்டும் எரேசர் அப்ப இந்த பிங்க் கலர்ல இருக்குறது என்னது இது ஷார்ப்னர் ஒண்ணு பென்சில் கிரிப் ஒண்ணு இருக்கு சூப்பரா இருக்குப்பா லிலி எனக்கு உண்மையாவே இந்த யூனிகார்ன் ஸ்டேஷனரி செட் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வாங்குனே இத நான் classicminifood.com வெப்சைட்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் லிலி அவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு பட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதவிட சூப்பரா இருக்கணும்ல ஆமா ரோஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பிரைஸ் அழகா இருந்தா அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதவிட சூப்பரா தான் இருக்கும் நீ முதல்ல ஓபன் பண்ணு வாவ் இது ஒரு ஜம்போ யூனிகார்ன் செட் சூப்பரா இருக்கு லில்லி வாவ் பாக்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இது யூனிகார்ன் டைரி அப்புறம் பென்சில்ஸ் ரெயின்போ எரேசர் யூனிகார்ன் எரேசர் அப்புறம் வாவ் பேக்ல கூட ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ரவுண்டா இருக்குறது யூனிகார்ன் எரேசர் தானே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பேன் சிந்து நீ கவலைப்படாத உனக்கு இதெல்லாம் வாங்கணும்னா நீ classicminifood.com வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்கு நம்ம கிளாசிக் மினி ஃபுட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் classicminifood.com வெப்சைட்ல ஆர்டர் பண்றதுக்கு கூகுள் பே ஆப்ஷன் இருக்கா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க கூகுள் பே ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ப்ராடக்டை ஆட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணும்போது கோட் வரும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணினீங்கன்னா போதும் கூகுள் பே வழியாக பே பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணி கேளுங்க தேங்க்யூ பாய்